அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனலில் மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்ச பொரியல் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் பொரியலாகவே சாப்பிடாம அதை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வகையான பொரியலை வேணால் பயன்படுத்திக்கலாம். கேரட் பொரியல், அவரக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல்னு சொல்லி எது வேணால் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் முட்டை சேர்த்து பண்ணியிருக்கேன், அதை தான் பயன்படுத்த போகிறேன். இதுக்கு வந்து முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. பிசைஞ்சு எடுத்த மாவில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நான் வந்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து வட்டமாக தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்ல மெல்லிசாக எந்த ஷேப்பில் வேணால் தேய்ச்சிக்கலாம். பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு சின்ன சின்ன வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு போல் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டமான வடிவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பொரியல்லேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா பொரியல்லையே வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். பொரியலை சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம மோமோஸ் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு லேசாக அழுத்திக்கோங்க, மடிச்சுட்டு அழுத்திக்கோங்க, மடிச்சுட்டு அழுத்திக்கோங்க. ஒரு பாதியை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம், இன்னொரு பாதியை வந்து மடிக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு சைடு மடிச்சிருக்கு, இன்னொரு சைடு வந்து மடிக்காமல் இருக்கு இல்லையா. இப்போது மடிக்காமல் இருக்க அந்த இன்னொரு பாதியை எடுத்து மடிச்சிருக்க பாதியோடு நம்ம சேர்த்து அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி ஒட்டிக்கோங்க. இது போல் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டான ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம மடிப்பு எடுத்து மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா பர்ஃபெக்டாக மோமோஸோட ஷேப்லேயே இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை சாப்பிட கொடுக்கும்போது இது மோமோஸோட ஷேப்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. மீதி இருக்க பொரியலையும் மாவையும் இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 12 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். மீதமான பொரியல் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.